ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கட் சைனீஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சைனீஸ் ப்ராடக்ட்டை வந்து பேன் பண்ணோம் அப்படிங்கிறதான். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சைனீஸ் ப்ராடக்ட்டும் நம்மளால் பேன் பண்ண முடியுமா? இது சாத்தியமா? ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐபேட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைனீஸ் ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த சைனீஸ் ஆப்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் வந்து எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த சைனீஸ் ஆப்ஸை வந்து டோட்டலாக அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் வந்து பெஸ்ட்டான ஆப் எதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபையாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி 52 சைனீஸ் ஆப்ஸை வந்து நம்ம மொபைலில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 52 சைனீஸ் ஆப்ஸ் மட்டும் லிஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த 52 ஆப்ஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ரிலேட்டடான ஆப் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 52 ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நேரம் எந்த ஆப்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, சைனீஸ் ஆப்ஸ் டிடெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் சைனீஸ் ஆப்ஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரியும் ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்து லிஸ்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய சைனீஸ் ஆப் மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். சைனீஸ் ஆப்ஸ் ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்ன ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம சைனீஸ் ஆப்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு ரிலேட்டடான ஈக்குவலான ஆப் வந்து எது இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஒரு ஆப் இருக்குது. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க, அதில் ப்ளூ அப்படிங்கிற ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போடைய லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இது வரைக்கும் என்ன ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ அதில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு டேப் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கு ரிலேட்டடான வேறு என்ன பெஸ்ட்டான ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு காமிச்சிடும். ஸோ அதில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப்ஸை தவிர்த்து நிறைய ஆப்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ சைனீஸ் ஆப்ஸும் வந்து லிஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன இதில் வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த இது சைனீஸ் ஆப்ஸ்னா இந்தியன் ஆப் தான் அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரெண்டு இதுமே வந்து உங்களுக்கு சூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மூலமாக நம்ம அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.